காட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வண்டிக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஃபியட்டு புண்டோ இது ஆயில் கூலர் வந்து பஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த ஆயில் கூலர் அசம்பிளி பார்த்தீங்கன்னா இங்கே பஸ்ட் ஆகிட்டுக்குது. கஸ்டமர் வந்து புதுசு ஒரிஜினலாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம் தான் இப்போ நம்மளுக்கு பஸ்ட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஏன் அலுமினிய காயில் பஸ்ட் ஆகுதுன்னா, வந்து உங்களுக்கு வாட்டர் மெயின்டைன் பண்ணாது, கூலண்ட்டு மெயின்டைன் பண்ணாததுனால தான் இந்த மாதிரி கட் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து ஒரு வாட்டரை போட்டு நீங்கள் இந்த இன்ஜினை வந்து வாட்டரில் தண்ணியில் ஓடுதுன்னா, அப்போ அதில் வர உங்களுக்கு மினரல்ஸ்லாம் வந்து இந்த பாடியோட அலுமினிய பாடியை வந்து அரிக்கும். இதே நீங்கள் கூலண்ட்டை அந்த யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் வந்து எப்போ புதுசாக மாட்டுறீங்களோ அதே மாதிரி தான் உள்ளவும் இருக்கும். அந்த லைன் பேசேஜ் எதுவுமே அடைப்பு வராது, ஓவர் ஹீட் ஆகிற கம்ப்ளைண்ட்டாக வராது. இந்த ஆயில் கூலர் அசம்பிளி மெயினாக போகிறதுக்கு மெயின் காரணமே வந்து கூலண்ட்டு தான். கூலண்ட்டு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாதது தான். இதில் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுறது, தண்ணியே வச்சு உங்களுக்கு கூலண்ட்டை இல்லாமல் வெறும் தண்ணியிலேயே ஓட்டுறதுனால தான் இந்த மாதிரி போகுது. இப்போ இது வந்து உங்களுக்கு எப்படியும் 4000 ருபீஸ் ஆகும். ஆனால் கூலண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 லிட்ரு இந்த வண்டிக்கு கெப்பாசிட்டினா, 5 லிட்ரும் புதுசாக ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு 2 உங்களுக்கு 1200 ரூபா வரும். இந்த ஒரு 1200 ரூபா செலவு நம்ம சரியாக கவனிக்காததுனால இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 4000 ரூபா செலவு. இப்போ திருப்பி நம்ம கூலண்ட்டை ஊற்றி தான் ஆகணும். அதை முதலே நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்த ஆயில் கூலர் பஸ்ட் ஆகாது. இப்போ இந்த ஆயில் கூலரை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். காட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வண்டிக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஃபியட்டு புண்டோ இது ஆயில் கூலர் வந்து பஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த ஆயில் கூலர் அசம்பிளி பார்த்தீங்கன்னா இங்கே பஸ்ட் ஆகிட்டுக்குது. கஸ்டமர் வந்து புதுசு ஒரிஜினலாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம் தான் இப்போ நம்மளுக்கு பஸ்ட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஏன் அலுமினிய காயில் பஸ்ட் ஆகுதுன்னா, வந்து உங்களுக்கு வாட்டர் மெயின்டைன் பண்ணாது, கூலண்ட்டு மெயின்டைன் பண்ணாததுனால தான் இந்த மாதிரி கட் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து ஒரு வாட்டரை போட்டு நீங்கள் இந்த இன்ஜினை வந்து வாட்டரில் தண்ணியில் ஓடுதுன்னா, அப்போ அதில் வர உங்களுக்கு மினரல்ஸ்லாம் வந்து இந்த பாடியோட அலுமினிய பாடியை வந்து அரிக்கும். இதே நீங்கள் கூலண்ட்டை அந்த யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் வந்து எப்போ புதுசாக மாட்டுறீங்களோ அதே மாதிரி தான் உள்ளவும் இருக்கும். அந்த லைன் பேசேஜ் எதுவுமே அடைப்பு வராது, ஓவர் ஹீட் ஆகிற கம்ப்ளைண்ட்டாக வராது. இந்த ஆயில் கூலர் அசம்பிளி மெயினாக போகிறதுக்கு மெயின் காரணமே வந்து கூலண்ட்டு தான். கூலண்ட்டு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாதது தான். இதில் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுறது, தண்ணியே வச்சு உங்களுக்கு கூலண்ட்டை இல்லாமல் வெறும் தண்ணியிலேயே ஓட்டுறதுனால தான் இந்த மாதிரி போகுது. இப்போ இது வந்து உங்களுக்கு எப்படியும் 4000 ருபீஸ் ஆகும். ஆனால் கூலண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 லிட்ரு இந்த வண்டிக்கு கெப்பாசிட்டினா, 5 லிட்ரும் புதுசாக ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு 2 உங்களுக்கு 1200 ரூபா வரும். இந்த ஒரு 1200 ரூபா செலவு நம்ம சரியாக கவனிக்காததுனால இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 4000 ரூபா செலவு. இப்போ திருப்பி நம்ம கூலண்ட்டை ஊற்றி தான் ஆகணும். அதை முதலே நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்த ஆயில் கூலர் பஸ்ட் ஆகாது. இப்போ இந்த ஆயில் கூலரை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இப்போ ஆயில் கூலர் அசம்பிளி சேஞ்ச் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இந்த ஆயில் கூலர் அசம்பிளிக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ணும்போது என்ன பார்க்கணுன்னா, உங்களுக்கு அதில் வர எந்த ஒரு பேஸ்ட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இன்ஜினோட ஆயில் வந்து உங்களுக்கு பம்ப்பு ஆயில் பம்ப்லேருந்து உங்களுக்கு இன்ஜினோட எல்லா பாகங்களுக்கும் சப்ளை பண்ணதுன்னா முதல்ல வந்து உங்களுக்கு ஆயில் ஃபில்டரில் வந்துட்டு தான் எல்லா இடத்துக்கும் போவோம். ஏன்னா ஆயில் ஃபில்டருக்கு வந்து உங்களுக்கு ஆயில் ஃபில்டரில் நம்ம அந்த இடத்துல மாற்ற இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அது வந்து அந்த ஆயில் போகிற வழியில் ஏதாவது ஒரு வழியில் போய் அந்த பேஸ்ட் அடைச்சிக்கிச்சுன்னா திருப்பி வேறு எதனா கம்ப்ளைண்ட் வரும். இன்ஜினோட ஆயில் பேசேஜ் போகிற லைனில் ஒரு அடைச்சிக்கிச்சுன்னா, இப்போ ஒரு கேம் ஷாஃப்ட்டுக்கு போகிற லைனில் போய் அடைச்சிக்கிச்சுன்னா அந்த கேம் ஷாஃப்ட்டில் வந்து சீஸ் ஆகும். எப்போவுமே இந்த மாதிரி ஆயில் கூலர் ஃபிட்டிங் பண்ணுற இடத்துல வந்து நம்ம எந்த ஒரு பேஸ்ட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா கம்பெனி இது கூட பாருங்கள், எந்த ஒரு பேஸ்ட்டும் இதில் அப்ளை பண்ணாமல் தான் வரும். இந்த ஓரிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக சீலண்ட் வந்து இந்த ஓரிங்கே கரெக்டாக உங்களுக்கு தண்ணியும் ஆயிலையும் கரெக்டாக பிரித்து கொடுக்கும். நம்ம அதுக்கு பேஸ்ட் இன்னும் போடும்போது என்ன ஆகுனா, இந்த பைபாஸ் வால்வு இந்த இடத்துல சின்ன சின்ன வால்வுங்களை போய் உள்ளே அடைச்சிக்கிச்சுன்னா உங்களுக்கு வேறு கம்ப்ளைண்ட் வந்துடும்.
அந்த கம்ப்ளைண்ட்டு ஏன் வந்ததுன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே இன்னும் கஷ்டமாக தான் ஆகிடும். ஏன் எதனால் வந்ததுன்னு இது பாருங்கள், இது பாருங்கள் ஓட்டை, இந்த பழைய ஆயில் ஃபில் ஆயிலுக்குள்ள ரசம்பளி வருங்க, ஹோல்ஸு வந்திருக்கு. இது வந்து கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணாதனால தான். தண்ணி அதிகமாக ஊற்றி யூஸ் பண்ணுறது, தண்ணியே உங்களுக்கு அதை தண்ணியை மெயின்டைன் பண்ணாமல் அது வண்டி ஒரு 10 நாள் உள்ள 4 மாதம் 3 மாதம் நிற்க வைக்கிறதுனால என்ன ஒன்றா, தண்ணி உங்களுக்கு சீக்கிரமாக இந்த அலுமினியத்தை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அரிக்க ஆரம்பித்து தான் இந்த மாதிரி இதை ஓட்டை இவ்வளோ ஹோல்ஸ் விழுந்திருக்கு. இன்னும் இந்த ஆயில்குள்ளே ரசம்பிள் பாருங்கள், அலுமினியம் அந்த கலர் கூட மாறவே இல்லை, ஆனால் அதுக்குள்ளே போயிடுச்சு. வண்டியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 63,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு, ஏன்னா வண்டி அதிகமாக ஓடலை. எப்போவுமே ஆயில் குள்ளர் அசம்பிளி ஏன் ஒரு வண்டியில் பஸ்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயில் குள்ளர் அசம்பிளி வந்து ஒன்று மெயின் காரணமே பார்த்திங்கன்னா கூலண்ட்டு தான். கூலண்ட்டு வந்து உங்களுக்கு ஊற்றும் போது என்ன ஆகும்னா, இன்ஜினோட எந்த பாகங்களும் வந்து அரிக்காமல் இருக்கும் இருக்கும். ஏன் ரேடியேட்டர் கூட உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, அந்த வண்டிக்கு நீங்கள் ரேடியேட்டர் கூட சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டே வராது. கூலண்ட்டை வந்து நம்ம இல்லாதனால என்ன ஆகுனா, இந்த சின்ன சின்ன இதுவும் ஒரு ரேடியேட்டர் மாதிரி தான், இது பாருங்கள், இதுவும் ஒரு மெலிசான ரேடியேட்டர் தான். இது ரொம்ப உங்களுக்கு கையிலேயே மடங்குற அளவுக்கு தான் இந்த டியூபுங்கெலாம் இருக்கும். இதனால தான் இந்த ஆயில் குள்ளர் அசம்பிளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியோ இல்லை கொஞ்சம் நல்லா வண்டி ஓவர் ஹீட் ஆகும்போது இந்த ஆயில் குள்ளர் அசம்பிள்லாம் வந்து பஸ்ட் ஆகுது. எப்போவுமே கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணும்போது கூலண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 240 டிகிரி 250 டிகிரி செல்சியஸ் வரும். அப்போ உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சாரி நான் சொல்கிறேன் தப்பாக சொல்லிட்டேன், ஏன்னா கூலண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 140 டிகிரி செல்சியஸ்ஸு. அந்த மாதிரி உங்களுக்கு பாயிலிங் பாயிண்ட்டு 140 டிகிரி செல்சியஸ் வரும்போது உங்களுக்கு கூலண்ட் வந்து உங்களுக்கு பாயில் ஆகாது, ஆனால் தண்ணி வந்து அதே 100 டிகிரியில் தண்ணியே உங்களுக்கு பாயில் ஆகிடும். அந்த மாதிரி என்ஜினுங்கெலாம் வந்து அதிகமான சூடாகும். அப்போ இந்த ஆயில் கூலர் அசம்பிளி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு எவ்வளோ ஹீட் ஆனாலும் அது தாங்கும், அந்த உங்களுக்கு பாகங்கள்லாம் வந்து எந்த உங்களுக்கு அடைப்போ எதுவுமே வராது. இந்த மாதிரி ஆயில் கூலர் அசம்பிள் கரெக்டாக வந்து போகவும் போகாது. உங்களுக்கு இதை மெயின்டைன் பண்ணோம்னா இந்த இது தான் பண்ணோம், கூலண்ட்டை தவிர வேறு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லை, கூலண்ட்டை தான் மெயின்டைன் பண்ணோம். தண்ணி ஊற்றினீங்கன்னா திருப்பி இந்த மாதிரி தான் போயினே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.